இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளை தினம் தேதியும் கிழமையை வந்து பார்க்கலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 15ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் சுபக்கிரத ஆண்டுடைய தமிழ் மாதத்துடைய 3வது மாதமான ஆணி மாதத்துடைய முதல் நாள் பிறப்பு நாளை தினம். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. அதே போல் நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய தினம் புதன்கிழமை இஷ்டி காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 3வது மாதத்துடைய பிறப்பு. இதெல்லாம் நாளை தினம் வருவதனால நாளைய புதன்கிழமை சிறப்பு வாய்ந்த ஒரு புதன்கிழமை. நாளைய புதன்கிழமை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நாளை ஒரு நாள் கிரகங்களுடைய அமைப்பில் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க, நாளை சக்தி வாய்ந்த புதன்கிழமை உங்களுக்கு ஆபத்தா அதிர்ஷ்டமா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை நாள் இணைய சார்ந்த துறைகளில் வரவேற்பு மேம்படும். பொதுவாக இணைய சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாள் வரவேற்பு அப்படிங்கிறது குறைவாக இருந்திருக்கும். ஆனால் நாளை நாள் கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு இணையத்தில் வேலை செய்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரவேற்பு அதிகமாக மேம்படும். அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தனுசு ராசியில் இணைய சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க உங்கள் வேலையை நாளை தினம் திறம்பட செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு வரவேற்பு நாளை தினம் கிடைக்கும். அந்த மாதிரி கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதே போல் நாளை நாள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்ப பெரியோர்களிடம் நாளை ஒரு நாள் அனுசரித்து நடந்து கொள்ளும். ஸோ குடும்ப பெரியவங்க கிட்ட எடுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, எடுத்தெடிஞ்சு பேசுறது, இதெல்லாம் நாளை நாள் பண்ணக்கூடாது. நாளை ஒரு நாள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் பெரியவங்க பேசினாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதற்கு அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அப்படி அனுசரித்து நடந்து கொள்ளாட்டியும் நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசாமல் மட்டும் இருங்க. அதை மட்டும் நாளை நாள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும் நீங்கள். அதே போல் உடன் பிறந்தவர்களுடைய வழியில் தொழில் சார்ந்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கணும்னா பெரியவங்க சொல்கிறத அனுசரித்து நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சி நாளை நாள் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்து நாளை நாள் நடந்துக்குங்க. அதே போல் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளை நாள் பணிவு நீங்கள் எல்லார் இடத்துலையும் காட்டணும். யார் என்ன சொன்னாலும் கோவப்படாமல் நிதானமாக கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு வெற்றி தான். நாளை நாள் பணிவு நிறைந்த நாளாக உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணிவு நிறைந்த நாளில் நாளை நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் நாளை ஒரு நாள் இந்த விஷயங்கள் தான் வந்து நடக்க போகுது. ஸோ ஜோதிட கணிப்பில் கிரகங்களோட அடிப்படையில் இது தான் கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வரவு மேம்படும், ஆதாயம் கிடைக்கும், உங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் நாளை நாள் இருக்கும். ஸோ இப்பேற்பட்ட நாளை நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு. அதே போல் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 9, அதிர்ஷ்ட திசை வடக்கு. ஸோ உங்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஆணியுடைய முதல் நாள் நாளை நாள் உங்களுக்கு இந்த விஷயங்கள் தான் வந்து கிரகங்களோட அடிப்படையில் நடக்க போகுது. ஸோ உங்களை தொடர்ந்து மீதற்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்ற 11 ராசிக்கு நாளை நாள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். மற்ற ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ராசிக்கு என்ன நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைவரோட வழியில் ஒத்துழைப்பு நாளை நாள் மேம்படும். நிர்வாக தொடர்பான உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். சில நுட்பமான செயல்பாடுகள் மூலம் பாராட்டுக்களை பெறுவீங்க. புதிய துறை சார்ந்த தேடல் நாளை நாள் அதிகரிக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் மேசராசி உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசி.
பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் நாளை நாள் உண்டாகும். உறவினர்களோட வழியில நாளை ஒரு நாள் அனுசரித்து நடந்து கொள்ளும். உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சியில நாளை நாள் சிந்தித்து செயல்படணும். எழுப்பறியான பணிகளை செய்து முடிப்பதில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஏற்படும். மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மொத்தத்தில் நாளை நாள் பல பிரச்சனை இருக்கிறதுனால நிதான வேண்டிய எச்சரிக்கை நாள் உங்களுக்கு. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் எண்ணிய காரியங்களை நாளை நாள் செய்து முடிப்பீங்க. உறவினர்களோட வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் நாளை தினம் ஏற்படும். நுட்பமான சிந்தனைகள் மூலம் பலருடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. வர்த்தக தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் பக்தியோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி. கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தடைபட்ட சில பணிகளை செய்து முடிப்பீங்க. செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் நாளை நாள் மேம்படும். உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள் நாளை நாள் கைகூடும். எதிர்பார்த்த கடனுதவிகள் சாதகமாக நாளை நாள் அமையும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்த நாளாக நாளை நாள் இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் மேன்மை ஏற்படும். உறவினர்களோட வழியில் அலைச்சல் உண்டாகும். வர்த்தக பணிகளில் பொறுமையோடு செயல்படணும். மறைமுகமான ஆதரவு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபார நிமித்தமான செயல்பாடுகளில் பொறுமையோடு செயல்படணும். எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் நீங்கள் பொறுமை வேண்டிய நாளாக நாளை நாள் செயல்படணும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களோட வழியில் அனுகூலம் உண்டாகும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். நண்பர்களுடைய ஆலோசனைகளால் மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மனை சார்ந்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பாசம் நிறைந்த அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா துளாராசி. துளராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஒரு பணியை செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களை நாளை ஒரு நாள் அனுசரித்து செல்லும். அது மட்டும் இல்லாமல் வாகன பயணங்களால் பொறுமை வேண்டும் நாளை நாள். அதே போல் பாகப்பிரிவினை தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணங்கள் ஈடேறும். மொத்தத்தில் நாளை நாள் அனைத்து விஷயங்கள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் நாளை நாள் உங்களுக்கு. அடுத்ததாக விருச்சிகராசி. குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் நாளை நாள் குறையும். சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு விருத்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபார நிமித்தமான முதலீடுகள் மேம்படும். தந்தை வழி உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. காப்பீடு தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை கவனமாக வச்சுக்கோங்க. மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் நிறைந்த நாள் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளை ஒரு நாள் கவனமாக நீங்கள் இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி. கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் கிடைக்கும். கூட்டாளிகளுடைய ஆலோசனைகள் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்பு மனமகிழ்ச்சியை உண்டாக்கும். பொருளாதாரம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் நாளை ஒரு நாள் கவன வேண்டும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட செயல்பாடுகள் மூலம் எதிர்ப்புகளை நிறைவேற்றி கொள்வீங்க. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது நாளை ஒரு நாள் சிந்தித்து செயல்படணும். சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக நாளை நாள் உங்களுக்கு இருக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இதுதான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அவ்வளோதாங்க. தனுசு ராசியை தொடர்ந்து மீதற்கக்கூடிய 11 ராசிக்கு நாளை நாள் கிரகங்களுடைய அமைப்போட அடிப்படையில் ஆணியுடைய முதல் நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தந்த ராசினர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று. இந்த வீடியோ இப்போ
வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க அவங்களோட ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.